அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சி என்னை பற்றியதல்ல, இருப்பினும் என்னை அறிமுகம் செய்ததற்கு நன்றி. இன்றைய நிகழ்ச்சி குரல் வழி நின்றவர்கள் புத்தகத்தை பற்றியது. அவங்க அந்த சுப்பிரமணியம்ங்கிற பேரை சொல்ல மாட்டேன்னு சொன்னாங்க, அதனால் என்னோடய முழு பேர் வந்து ராம் சுப்பிரமணியம். அவங்க கணவர் பேரை சொல்கிறது இல்லைன்னு சொன்னாங்க, இன்றைக்கி நிறைய பேர் மனைவி பேரை சொல்கிறதுக்கு பயப்படுறாங்க. முனைவர் நாகராஜன் அவர்கள் என்னை இந்த விழாவிற்கு அழைத்து மதிப்புரை வழங்க வேண்டும் என்று கூறிய பொழுது என் மனதில் தோன்றியது, நான் ஒரு அறிஞன் இல்லையே, தமிழறிஞன் இல்லையே, இவர் என்னையே அழைக்கிறார் என்று தோன்றியது. நான் ஒரு தமிழறிஞன் இல்லைன்னா ஏதோ வேறு துறையில் அறிஞன் நினைச்சிடாதீங்க, நான் எதுலேயுமே அறிஞன் கிடையாது. என்னை அறிஞன்னு சொன்னால் எங்கள் அம்மா கூட ஒத்துக்க மாட்டேன். பிறகுதான் புரிந்தது, எனக்கும் இந்த புத்தகத்தின் ஆசிரியர்கள் முனைவர் நாகராஜனும் விகாஷ் அச்சுதராமையாவிற்கும் பொதுவாக இருப்பது திருவள்ளுவர் மீதும் பாரதியார் மீதும் உள்ள பற்று. அதன் காரணமாகத்தான் அவர் அழைக்கிறார் என்பதை பின்னர் புரிந்து கொண்டேன். திருக்குறளை பற்றி அறியாத தமிழர்கள் இருக்க முடியாது என்று கூறினால் அது மிகையாகாது. தமிழர்கள் மட்டுமல்ல, சென்ற வருடம் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் திருச்சிராப்பள்ளியின் டைரக்டர் ப்ரொஃபஸர் பவன்குமார் சிங் அவர்களை சந்தித்தேன். நல்ல நண்பர், பல புத்தகங்களை எழுதியவர். அப்பொழுது திருக்குறளை செய்யுள் வடிவத்தில் இந்தியில் மொழிபெயர்ப்பு செய்வதாக கூறினார். தமக்கு தமிழ் தெரியாது என்றும், எனவே 10க்கும் மேற்பட்ட ஆங்கில மொழிபெயர்ப்புகளை வாங்கி அவை அனைத்தையும் படித்து அவற்றுள் பொதுவாக கூறப்பட்டுள்ள ஒரு கருத்தை எடுத்து பின்னர் அதை ஒரு தமிழ் ஆசிரியரிடம் காண்பித்து அவர் ஒப்புதலை பெற்று பின்னர் அதை இந்தியில் மொழிபெயர்ப்பு செய்வதாக கூறினார். திருக்குறளுக்காக அவ்வளவு கடினமாக உழைக்கிறார் ஒரு தமிழர் அல்லாதவர். திருக்குறளை பற்றி பல புத்தகங்கள் இருக்கின்றன. அப்படிப்பட்ட நேரத்தில் இப்படி ஒரு புத்தகத்தின் தேவை என்ன, இந்த புத்தகத்தின் புதுமை என்ன என்று உங்கள் மனதில் கேள்வி தோன்றுவது இயற்கை. ஏன்னா திருக்குறளை பற்றி ஏகப்பட்ட புஸ்தகம் இருக்கு. இந்த புத்தகத்தின் புதுமை இதன் ஆசிரியர்கள் எடுத்துள்ள ஒரு அணுகுமுறை. குறளை அப்படியே விளக்காமல் ஒரு சம்பவத்தை கூறி பின்னர் அந்த சம்பவத்துடன் ஒரு குறளை இணைத்து அதை அழகாக விளக்கியுள்ளனர். அது இந்த புத்தகத்தின் மேன்மை, இந்த புத்தகத்தின் ஒரு தனித்தன்மை. இதிலிருந்து மூன்று சம்பவங்களை கூறுகிறேன் விரைவாக. நான் பாரதியாரை பற்றி கூறினேன். இந்த புத்தகத்தில் தற்செயலாக பாரதியாரை பற்றி ஒரு சம்பவத்தை கூறியுள்ளனர் அதன் ஆசிரியர்கள். நாம் பாரதியாரை பற்றி அதிகம் படித்திருக்கிறோம், இருப்பினும் அவரது மனைவி செல்லம்மாளை பற்றி படித்ததில்லை. அவர்கள் செல்லம்மாளை பற்றிய ஒரு சம்பவத்தை கூறி அதற்கு ஒரு குறளை இணைத்திருக்கிறார்கள். அதற்கு அவர்கள் இணைத்த குறள், தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலாள் பெண், தன்னை காத்துக்கொண்டு அவ்வாறே தன்னை சார்ந்து இருப்பவர்களையும் காத்துக்கொண்டு கொடுத்த வாக்கை காத்து சோர்வு இல்லாமல் இருப்பவளே பெண். பாரதியாருடன் வாழ்க்கை நடத்துவது எளிதல்ல. அன்னைக்கே பாரதியார்கிட்ட போய் ஒருத்தன் கேட்டான், சார் நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க, உங்கள் தொழில் என்ன? அதுக்கு பாரதியார் கூறுகிறார், நமக்கு தொழில் கவிதை, நாட்டிற்கு உழைத்தல், இமைப்பொழுதும் சோராதிருத்தல். நமக்கு தொழில் நாட்டிற்கு உழைத்தல்னா சரி, சாப்பாடு நீங்கள் உங்கள் மனைவிட்ட சொல்லி பாருங்க, நமக்கு தொழில் நாட்டிற்கு உழைத்தல். அப்படிப்பட்ட மனிதருடன் மேன்மையாக வாழ்க்கையை நடத்தியவர் செல்லம்மாள். திருவள்ளுவர் செல்லம்மாளுக்காகவே இந்த குறளை எழுதியது போல் தோன்றுகிறது. இதில் கூறப்பட்டுள்ள மற்றொரு சம்பவம், அருள் பிராணேஷ் அனு தம்பதியரை பற்றியது. இளம் தம்பதியினர், நன்கு படித்தவர்கள், தங்கள் திருமணத்திற்காக சேர்த்து வைத்திருந்த தொகையை கொரோனா காலத்தில் மக்கள் அவதிப்படுவதை பார்த்து திருமணத்தை எளிமையாக நடத்தி அதை அப்படியே நன்கொடையாக கொடுத்து விட்டனர்.
நன்கொடைனா 1 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா 32 லட்சம் ரூபாயை நன்கொடையாக கொடுத்தவர். அதற்கு இவர்கள் இணைத்த குரல் அறிவினான் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை. பிறருடைய துன்பத்தை தன்னுடைய துன்பம் போல் கருதி உதவாத ஒருவரின் அறிவு அறிவே இல்லை, அப்படிப்பட்ட அறிவு தேவையே இல்லை என்கிறார் திருவள்ளுவர். அறிவினான் ஆகுவது உண்டோ அப்படி. இவ்வளவு பெரிய தொகையை நன்கொடையாக கொடுப்பதற்கும் திருமணத்தை எளிமையாக நடத்துவதற்கும் அருள் பிராணேஷின் விருப்பம் இருந்தால் மட்டும் போதாது, அவருடைய மனைவி அனுவின் ஊக்கமும் தேவை. அவ்வாறே இப்படிப்பட்ட ஒரு புத்தகத்தை எழுதுவதற்கு எழுத்தாளர்களின் திறன் இருந்தால் மட்டும் போதாது, அவர்களுடைய மனைவிகளின் ஊக்கங்களும் தேவை. பேராசிரியர் நாகராஜனின் மனைவி பேராசிரியர் கலாமணி அவர்களை நன்கு தெரியும் எனக்கு. அவர்களுக்கு நன்றி, அவர்களுடைய ஊக்கத்திற்கு நன்றி. விகாஷ் அச்சுதராமையாவின் மனைவி அர்ஷிதாவிற்கு நன்றி. இந்த புத்தகத்தில் கூறப்பட்டுள்ள மற்றொரு குரல், மற்றொரு சம்பவம், முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி பில் கிளின்டனை பற்றியது. பில் கிளின்டன் அவர்கள் பள்ளியில் மாணவராக இருக்கும் பொழுது அவருக்கு அன்றைய ஜனாதிபதி JFK என்று கூறப்படக்கூடிய ஜான் எஃப் கென்னடி அவர்களை சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. கென்னடியை சந்திக்கும் பொழுது பில் கிளின்டன் மனதில் நினைக்கிறார், தாமும் ஒரு காலத்தில் அமெரிக்க ஜனாதிபதி ஆக வேண்டும் என்று நினைக்கிறார். நினைப்பதோடு மட்டுமில்லாமல் கடுமையாக உழைக்கிறார், பின்னர் அவரும் ஜனாதிபதி ஆகிறார். அதற்கு இவர்கள் இணைத்த குரல், வினைத்திட்பம் என்பது ஒருவன் மனத்திட்பம், மற்ற எல்லாம் பிற. திட்பம் என்பது உறுதி. ஒரு செயலை உறுதியாக செய்வதற்கு மனதில் உறுதி வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும். அது சொன்னது பாரதியார். பாரதியாரின் கவிதைகளையும் திருக்குறளையும் பிரிக்கவே முடியாது. பிரிப்பது கடினம், பிரிக்கவே முடியாது என்று கூற முடியாது, பிரிப்பது கடினம். பொதுவாக ஒரு புத்தகத்தை பல ஆசிரியர்கள் சேர்ந்து எழுதும் பொழுது அவர்களுக்குள் ஒரு போட்டி நிலவும். என் பெயரை முதலில் போட வேண்டும், இல்லை என் பெயரை தான் முதலில் போட வேண்டும் என்று. இதன் ஆசிரியர்களுக்கு நடுவிலும் போட்டி, நாகராஜன் அவர்களுக்கும் விகாஷ் அச்சுதராமையா அவர்களுக்கும் போட்டி. பேராசிரியர் நாகராஜன் கூறுகிறார், என் மாணவன் பெயர் முதலில் வர வேண்டும் என்கிறார். விகாஷ் அச்சுதராமையா கூறுகிறார், இல்லை என் பேராசிரியர் பெயர் முதலில் வர வேண்டும் என்று கூறுகிறார். அவர்களுக்குள் ஒரு போட்டி, இப்படிப்பட்ட ஒரு போட்டி. இன்று தன்னை விட அதிக வருமானம் தன் மாணவர்கள் சம்பாதிப்பதை பார்த்து பொறாமைப்படக்கூடிய பேராசிரியர்களுக்கு நடுவில் இப்படி ஒரு பேராசிரியர். பேராசிரியர்களையே மதிக்காத பல மாணவர்களுக்கு நடுவில் அப்படி ஒரு மாணவர். முகவுரையில் விகாஷ் அச்சுதராமையா கூறுகிறார், அந்த விகாஷ் அச்சுதராமையா வயதில் இளையவர், பல இசைக்கருவிகளை வாசிக்கக்கூடியவர், தமிழில் மட்டுமல்ல ஆங்கிலத்திலும் புத்தகம் எழுதக்கூடியவர், இளம் வயதில் ஆணையாம்பட்டி கணேசனிடம் ஜலதரங்கம் பயின்றவர். அவர் முன்னுரையில் கூறுகிறார், சிறு வயதில் என்னுடைய பெற்றோர்கள் எனக்கு பாலை மட்டும் ஊட்டி வளர்க்கவில்லை, திருக்குறளையும் ஊட்டி வளர்த்தார்கள் என்று. பால் தான் ஊட்டி வளர்த்துருக்காங்க, அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால். அப்படிப்பட்டவர் விகாஷ் அச்சுதராமையா. இவ்வளவு சிறிய வயதில் இவ்வளவு திறவைகளா என்று நம்மை வியக்க வைக்கக்கூடியது. முடிவாக இவர்கள் முடிவுரையில் கவிஞர் கண்ணதாசன் எவ்வாறு குரல் வழி நின்றார் என்பதை குறித்து கூறுகிறார்கள். அதற்கு இவர்கள் இணைத்த குரல், இன்பத்துள் இன்பம் விளையாதான் துன்பத்துள் துன்பம் உறுதல் இல்லை. இன்பம் வரும்பொழுது அதை குறித்து அதிகம் மகிழாதவர்கள் துன்பம் வரும்பொழுது அதிகம் துயரமடையார்.
இதே கருத்து பகவத்கீதையிலும் கூறப்பட்டுள்ளது. சித்திய சித்தியோ சமோ பூத்வா சமத்துவம் யோக உச்சதே என்று கூறப்பட்டுள்ளது. இருப்பினும் அதை தமிழில் கேட்கும் பொழுது அதன் இனிமையே தனி. அணிந்துரையில் கூறியபடி கொங்கு மண்டலத்தின் மேன்மையையும் சிறுவாணி தண்ணீரின் இனிமையையும் சரியான விகிதத்தில் கலந்து நமக்கு ஒரு பரிசாக கொடுத்திருக்கின்றனர் இதன் ஆசிரியர்கள். இதை அனைவரும் வாங்கி படிக்க வேண்டும். நான் திருக்குறளை பற்றி ஒரே வரியில் கூற வேண்டும் என்றால், தமிழ் எனது தாய்மொழியாக இல்லையே என்று பலரை இயங்க வைக்கக்கூடியது திருக்குறள். இது என் சொந்த கருத்து. அப்படிப்பட்ட நூலிற்கு இப்படிப்பட்ட ஒரு புத்தகத்தை எழுதியவர்கள் இவர்கள். இப்படிப்பட்ட புத்தகம் இன்றைய தலைமுறைக்கு தேவை. ஏனெனில் ஒரு குறளை எழுதி அதற்கு அப்படியே விளக்கம் கொடுக்கும் பொழுது மாணவர்களுக்கு திருக்குறள் மீது விருப்பம் ஏற்படாது. ஒரு சம்பவத்தை கூறி பின்னர் அதனுடன் குறளை இணைக்கும் பொழுது மாணவர்களுக்கு குறள் மீது வெறுப்பு ஏற்படாது. இப்படிப்பட்ட புத்தகத்தை எழுதிய ஆசிரியர்களுக்கு நன்றி. இதை அனைவரும் வாங்கி படிக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன். படிப்பதோடு மட்டுமில்லாமல், முன்பே கூறியபடி, நீங்கள் அதை படித்து முடித்தவுடன் ஒரு சிறுவனுக்கோ சிறுமிக்கோ பரிசாக கொடுக்கும் பொழுது நீங்களும் குறள் வழியில் நின்று விடுகிறீர்கள். ஏனெனில் அவர்கள் கூறியபடி கற்றபின் என்ன செய்ய வேண்டும் என்று கூறிவிட்டார் திருவள்ளுவர். கற்றபின் நிற்க அதற்கு தக, இன்னைக்கு நிறைய பேர் கற்றபின் விற்க அதற்கு தகன்னு கல்வியை விற்கிறாங்க. கற்றபின் நிற்க அதற்கு தக, இதை ஒரு பரிசாக கொடுக்கும் பொழுது நீங்களும் குறள் வழியில் நின்று விடுகிறீர்கள். ஒரு சிறு விண்ணப்பத்துடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். முனைவர் நாகராஜனும் விகாஷ் அச்சுதராமையும் இது போன்ற பல புத்தகங்களை எழுத வேண்டும், இதோடு நிறுத்திவிடக்கூடாது. இன்றைய மாணவர்களுக்கும் இன்றைய சமுதாயத்துக்கும் உதவக்கூடிய புத்தகம் இது. நீங்கள் படிப்பதோடு மட்டுமல்லாமல் பலருக்கும் இதை வாங்கி பரிசாக வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.